பார்ப்போனின் கடின இருதயம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல்மழையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகளையெல்லாம் பட்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ராம் முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்தில கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. அவைகள் பூமியின் முகம் முழுதையும் மூடிற்று. தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. கல்மலைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது. எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலையும் மீதியாயிருக்கவில்லை. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றான். அவன் பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல்காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்துக் கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாகிலும் மீதியாயிருந்ததில்லை. கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. மோசேயும் ஆரோனும் பார்வோனுடைய சமூகத்திலிருந்து துரத்தி விடப்பட்டாலும் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். தம்மிடத்தில் வருகிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் புறம்பே தள்ளிவிட மாட்டார். மோசே பார்வோனுடைய சமூகத்திலிருந்து துரத்தி விடப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திற்கு வருகிறார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல் மழையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகளையெல்லாம் பட்சிக்கும்படி எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்று சொல்லுகிறார். வெட்டுக்கிளிகளினால் உண்டாகும் வாதை ஒரு தெய்வீக காரியமாகும். தெய்வீக வல்லமையினால் அவை எகிப்து தேசத்திற்கு வருகிறது. அதே வல்லமையினால் அவை எகிப்து தேசத்தை விட்டு போகிறது. தேவனுடைய கோலோடு எகிப்து தேசத்தின் மேல் கையை நீட்டுவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் செயலாகும். தேவனுடைய நியாய தீர்ப்பு நிறைவேறும் என்பதை நம்பி மோசே எகிப்து தேசத்தின் மேல் தன் கையை நீட்ட வேண்டும். கல்மலை எகிப்து தேசத்தின் தாவர வகைகளை அழித்து போட்டது. ஆனாலும் கோதுமையும் கம்பும் கதிர்விடாது இருந்ததால் அவைகள் அழிக்கப்படவில்லை. இப்போது அவையும் அழியப் போகிறது. எகிப்து தேசத்தில் சர்வ நாசம் உண்டாக போகிறது. அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டுகிறார். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று இராம் முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணுகிறார். விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வருகிறது. கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று இராம் முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணுகிறார். இரண்டாம் நாள் விடியற் காலையில் கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வருகிறது. இதுவும் ஒரு தெய்வீக கிரியையாகும். எகிப்து தேசம் முழுவதையும் வெட்டுக்கிளிகள் மூடிற்று. ஆனாலும் எபிரேயர் வாழ்ந்த கோசேன் பிரதேசத்தில் வெட்டுக்கிளிகள் ஒரு சேதமும் உண்டாக்கவில்லை. வெட்டுக்கிளிகள் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. கீழ்காற்று எகிப்து தேசத்தின் மீது வீசும்போது அந்த காற்றோடு வெட்டுக்கிளிகளும் பறந்து வருகிறது. வெட்டுக்கிளிகள் தேவனுடைய சேனையைப் போல புறப்பட்டு வருகிறது. கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரிது. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களுக்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாயிருக்கும். அதை சகிக்கிறவன் யார்? யோவேல் 2:11. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மீது திரளாய் வருகிறது. அவற்றின் எண்ணிக்கைக்கு அளவே இல்லை. அவர் கட்டளையிட எண்ணி முடியாத வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் வந்து
அவர்களுடைய தேசத்தில் உள்ள சகல பூண்டுகளையும் அரித்து அவர்களுடைய நிலத்தின் கனியை தின்று போட்டது. சங்கீதம் 105:34-35. குதிரை வீரர்களையும் ரதங்களில் வருகிற வீரர்களையும் காலாட்படையினரையும் எளிதாக எதிர்த்து நிற்கலாம். அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணலாம். ஆனால் கர்த்தர் அனுப்புகிற வெட்டுக்கிளிகளின் சேனைக்கு விரோதமாக எகிப்து தேசத்தாரால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. வெட்டுக்கிளிகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று. தேசம் அவைகளால் அந்தகாரப்படுகிறது. கல்மலைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போடுகிறது. எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல் வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலையும் மீதியாக இருக்கவில்லை. இந்த வெட்டுக்கிளிகள் சாதாரணமானவை அல்ல, வித்தியாசமானவை. இதற்கு முன்பு இப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் பூமியில் காணப்படவில்லை. இவை தேவனுடைய விசேஷித்த சிருஷ்டிப்பு. எகிப்து தேசத்தின் மீது வாதையை அனுப்ப வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த வெட்டுக்கிளிகளை சிருஷ்டித்தார். வாதை முடிந்த பின்பு இந்த வெட்டுக்கிளிகள் பூமியில் காணப்படவும் இல்லை. கர்த்தர் நிலத்தின் பயிர் வகைகளை மனுஷருக்கு போஜனமாக கொடுத்திருக்கிறார். ஆனால் இங்கே வெட்டுக்கிளிகள் நிலத்தின் பயிர் வகைகளை பட்சித்து போடுகிறது. மனுஷர் புசிக்க வேண்டிய ஆகாரம் வெட்டுக்கிளிகளுக்கு ஆகாரமாயிற்று. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அகற்றி போட்டு அந்த ஆசீர்வாதங்களை தமக்கு சித்தமான வேறொருவருக்கு கொடுத்து விடுவார். வெட்டுக்கிளிகள் மனுஷர் புசிக்க வேண்டிய பயிர் வகைகளை பட்சிப்பது மாத்திரமல்ல, மனுஷருடைய வாயில் உள்ள அப்பத்தை கூட பட்சித்து போடும். எகிப்து தேசத்திற்கு வந்திருக்கிற பேரழிவை பார்வோன் பார்க்கிறான். அவன் தன்னுடைய பாவத்தை உணர்கிறான். பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் தன்னிடத்தில் தீவிரமாக அழைத்து வர சொல்லுகிறான். பார்வோன் அவர்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறான். வெட்டுக்கிளிகளினால் எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல் வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலையும் மீதியாய் இருக்கவில்லை. வாதை முடிந்தது. பூமியில் ஒரு தாவரமும் இல்லை. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் மறுபடியும் அழைக்கிறான். இது தேவனுடைய செயல் என்பதை அங்கீகரித்து தனக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுமாறு பார்வோன் அவர்களை கேட்டுக்கொள்கிறான். பார்வோன் இரண்டாம் முறையாக தன் பாவத்தை அறிக்கையிடுகிறான். பார்வோன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ததை அங்கீகரிக்கிறான். கர்த்தரால் மாத்திரமே மனுஷருடைய பாவங்களை மன்னிக்க முடியும். ஆனால் பார்வோனோ மோசேயை நோக்கி, இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறான். பார்வோன் கர்த்தரிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்காமல் மோசேயின் இடத்தில் கேட்கிறான். பார்வோன் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணவில்லை. மோசேயும் ஆரோனும் தனக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று பார்வோன் எதிர்பார்க்கிறான். பார்வோன் அவர்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறான். முதல் தடவையாக இஸ்ரவேலுக்கு எதிராக தான் செய்த பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று பார்வோன் கேட்கிறான். இது ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்கும் துக்கம் அல்ல. இது தேவனுக்கேற்ற துக்கம் அல்ல. இது லௌகீக துக்கம். பார்வோன் மாறவில்லை. பார்வோன் தன் பாவங்களை மறைக்கிறான். ஆகையினால் அவன் வாழ்வடைய மாட்டான். பார்வோன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடவில்லை. ஆகையினால் அவன் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறமாட்டான். தனக்கு வந்திருக்கும் வாதையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பது பார்வோனின் எண்ணம். தான் செய்த தவறுகளுக்கு எபிரேயரின் தேவன் தனக்கு சாவை கொடுத்து தண்டிப்பார் என்பது பார்வோனுக்கு தெரியும். ஆகையினால் பார்வோன் மோசேயிடம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று கூறுகிறான். மோசேயும் ஆரோனும் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினால் கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்று பார்வோன் நம்புகிறான். பார்வோன் மீது வெட்டுக்கிளிகள் மூலமாக சாபம் வந்திருக்கிறது. அந்த சாவு அவனை விட்டு விலக வேண்டும். தன்னுடைய பாவம் தன்னை விட்டு விலக வேண்டும் என்று பார்வோன் அவர்களை கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண சொல்லவில்லை. பார்வோனுக்கு பாவம் விலகுவதை விட சாவு விலகுவதே முக்கியமானதாக இருக்கிறது. எகிப்து தேசத்தில் வெட்டுக்கிளிகள் மூலமாக வாதை வந்திருக்கிறது. அந்த வாதையை விட பார்வோனுடைய இருதயம் மிகவும் கடினமாயிருக்கிறது. பார்வோன் தன்னுடைய கடினமான இருதயத்தை மாற்றிக்கொள்ள ஆயத்தமாயில்லை.
வெட்டுக்கிளிகள் மூலமாக வந்திருக்கும் ஆபத்துக்களையும் அழிவுகளையும் விட பார்வோனுடைய கடின இருதயத்தின் மூலமாய் வரும் அழிவும் ஆபத்தும் அதிகமாயிருக்கிறது. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று மாத்திரமே கேட்டுக்கொள்கிறானே அல்லாமல், தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றோ அல்லது தன்னுடைய கடினமான இருதயம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றோ கேட்டுக்கொள்ளவில்லை. மோசே பார்வோனுடைய வேண்டுகோளுக்கு செவி கொடுக்கிறார். அவர் பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல்காற்றை வீசும்படி செய்கிறார். அது வெட்டுக்கிளிகளை அடித்துக் கொண்டு போய் செங்கடலிலே போடுகிறது. எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளி ஆகிலும் மீதியாய் இருக்கவில்லை. மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் வரையிலும் வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தை விட்டு போகவில்லை. தேவனுடைய விரலினால் இங்கு பலத்த கிரியைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேவன் மோசேயின் விண்ணப்பத்தை கேட்கிறார். அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல்காற்றை வீசும்படி செய்கிறார். அது வெட்டுக்கிளிகளை அடித்துக் கொண்டு போய் செங்கடலிலே போடுகிறது. எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாகிலும் மீதியாய் இருக்கவில்லை. வெட்டுக்கிளிகளை தேவனே அகற்றுகிறார். இயற்கையான மேல்காற்று வெட்டுக்கிளிகளை அடித்துக் கொண்டு போகவில்லை. மேல்காற்று வெட்டுக்கிளிகளை அடித்துக் கொண்டு போய் செங்கடலிலே போடுகிறது. ஏதோம் அல்லது ஏசா என்பதற்கு சிவப்பு என்று பொருள். இவர்களுடைய நிலங்கள் இந்த கடற்கரை பகுதி வரையிலும் பரவி இருக்கிறது. செங்கடல் அரபியாவை எத்தியோப்பியாவிலிருந்தும் எகிப்தின் ஒரு பகுதியிலிருந்தும் வேறு பிரிக்கிறது. செங்கடல் 1350 மைல் நீளமும் அதன் மையப்பகுதியில் 250 மைல் அகலமும் கொண்டது. எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாகிலும் மீதியாய் இருக்கவில்லை. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்திற்குள் வந்தது எப்படி ஒரு அற்புதமோ, அதுபோலவே வெட்டுக்கிளிகளெல்லாம் எகிப்து தேசத்தை விட்டு போவதும் ஒரு அற்புதம்தான். எகிப்து தேசத்தின் மீது வந்த வெட்டுக்கிளிகள் கர்த்தருடைய நியாய தீர்ப்பாகவே அந்த தேசத்தின் மீது வந்திருக்கிறது. அந்த வெட்டுக்கிளிகள் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக எகிப்து தேசத்திற்கு வருகிறது. அவருடைய சித்தத்தின் பிரகாரமாகவே அவை எகிப்து தேசத்தை விட்டு நீங்குகிறது. வெட்டுக்கிளிகள் விஷயத்திலும் கர்த்தருடைய மகா பெரிய பல்லமை வெளிப்படுகிறது. கீழ்காற்று எகிப்து தேசத்தின் மீது வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்து சேர்க்கிறது. மேல்காற்று எகிப்து தேசத்தில் உள்ள வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலில் போடுகிறது. கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக காற்றை வீச பண்ணுகிறார். காற்று எந்த திசையில் வீச வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொள்கிறாரோ அந்த திசையில் அது வீசும். காற்றும் கடலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். கர்த்தர் மகா பலத்த மேல்காற்றை வீசும்படி செய்கிறார். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் இந்த காற்றை வீச பண்ணுகிறார். அதுவரையிலும் எகிப்து தேசத்தின் மீது மேல்காற்று வீசவில்லை. இந்த சம்பவம் கர்த்தர் மோசேக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. மோசே எகிப்து தேசத்தின் மேல் தன் கோலை நீட்டிய போது கீழ்காற்று வீசுகிறது. அவர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது அந்த தேசத்தின் மேல் மேல்காற்று வீசுகிறது. கீழ்காற்று எகிப்து தேசத்தின் மீது திரளான வெட்டுக்கிளிகளை கொண்டு வருகிறது. இது கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு அடையாளம். மேல்காற்று வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போடுகிறது. இது கர்த்தருடைய கிருபைக்கும் இரக்கத்துக்கும் அடையாளம். கர்த்தர் தம்முடைய நீதியினால் பாவிகளை தண்டிக்கிறார். அதே கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க சித்தம் உள்ளவராயிருக்கிறார். இப்பொழுது எகிப்தின் எல்லையில் ஒரு வெட்டுக்கிளிகள் கூட இல்லை. மேல்காற்று எல்லா வெட்டுக்கிளிகளையும் செங்கடலுக்கு அடித்துக் கொண்டு போய் விடுகிறது. எகிப்து தேசம் வெட்டுக்கிளிகள் இல்லாமல் துப்புரவாக இருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்துகிறார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. பார்வோன் சற்று நேரத்திற்கு முன்பு, நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், யாரார் போகிறார்கள் என்று கேட்டான். இப்போதோ பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரை கூட போக விடவில்லை.